தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் நாட்களில் அரசு வைத்தியசாலைகளில் ஏற்பட உள்ள ஆபத்து, வலியான எச்சரிக்கை தகவல். இலங்கைக்கு பயணம் செய்ய காத்திருக்கும் சுற்றுலா பயணிகளுக்கான அறிவித்தல். நாகினியை பார்ப்பதற்காக வீட்டிலிருந்து சென்ற சிறுமிகள். பதவி விலகுவது தொடர்பில் மகிந்த வெளியிட்ட தகவல். யாழில் புத்தாண்டில் நடந்த சோகம். இலங்கையில் ஏற்பட்டுள்ள எரிவாயு நெருக்கடி. பாதீட்டில் யோசனை முன்வைக்கப்பட்ட விசேட பண்டு சேவை வரி ஜனவரிக்கு பின்னர் அமுலாகும். ஜனவரி முழுவதும் வெப்பநிலையில் மாற்றம். கேப்பனுக்கோடு கடலில் நீராட சென்ற இருவர் பலி, ஒருவர் மாயம். இன்ஃபுளுசா, கொரோனா, புளோரோனா முதல் நோயாளர் அடையாளம் காணப்பட்டார். நாளையிலிருந்து அரசு சேவைகள் வலிமைக்கு. மோட்டார் சைக்கிள் விபத்தில் இருவர் பலி. விடுபட்ட பாடங்களை பூர்த்தி செய்ய திட்டம், கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். டாலர் தட்டுப்பாடு காரணமாக அரசு வைத்தியசாலைகளில் பயன்படுத்தப்படும் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக அரசு மருந்து கூட்டுத்தாபனம் எச்சரித்துள்ளது. நாட்டில் தற்போது நிலவி வரும் டாலர் தட்டுப்பாடு காரணமாக பல அத்தியாவசிய மருந்துகளை இறக்குமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக எதிர்வரும் 3 அல்லது 4 மாதங்களில் அரசு வைத்தியசாலைகளில் உள்ள மருந்தகங்கள் மற்றும் சத்திர சிகிச்சை அரங்குகளில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசு மருந்து கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர், அரசு மருந்து விநியோகம் மற்றும் ஒழுங்குமுறை அமைச்சின் செயலாளருக்கு எழுதிய கடிதத்தில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரசு மருந்து கூட்டுத்தாபனத்தின் 72 கடன் கடிதங்கள் மீள செலுத்தப்படவில்லை எனவும், சில கடன் கடிதங்கள் காலாவதியாகியுள்ளதாகவும் அந்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே அடுத்த சில மாதங்களில் கையிருப்பு தீர்ந்து போகும் அபாயத்தை தவிர்க்க முடியாது என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கு பயணம் செய்ய காத்திருக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு விசேட அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையினால் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இணையவழியில் இலங்கைக்கான விசா வழங்கும் முகவர் நிறுவனங்களாக அடையாளப்படுத்திக் கொண்டு சில போலி இணையதளங்கள் இயங்கி வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு பயணம் செய்யும் போது விசா தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரே இணையதளம் eta.gov.lk/slvisa என்ற இணையதளம் மட்டுமே அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு பதிவாகியிருந்தது. கடந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் 26ஆம் தேதி வரையில் மொத்தமாக 69,941 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்தனர் என இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொலைக்காட்சி தொடரில் நடிக்கும் நடிகையை பார்ப்பதற்காக 3 சிறுமிகள் வீட்டிலிருந்து வெளியேறிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. சம்பவம் குறித்து போலீசார் தகவல்களை வெளியிட்டுள்ளனர். ஹிங்கராங்குடியிலிருந்து 13, 11, 7 வயது சிறுமிகள் மூவர் நாகினி நடிகையை பார்ப்பதற்காக வீட்டிலிருந்து வெளியேறி சென்றுள்ளனர். குறித்த சிறுமிகள் பேருந்து ஒன்றில் ஏறி யாழ்ப்பாணம் சென்றுள்ள நிலையில் யாழ்ப்பாணத்தில் இடம் தெரியாமல் தடுமாறி பின்பு வீடு திரும்பியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே பெற்றோர் போலீசாரிடம் முறைப்பாடு செய்தமையினால் போலீசார் சிறுமிகளிடம் விசாரணையை மேற்கொண்ட வேளை சிறுமிகள் நாகினி சிவன்யாவை பார்ப்பதற்காக சென்றதாக விசாரணையில் தெரியவந்தது. சிறுமிகள் நடந்து கொண்ட விதம் கவலையளிப்பதாகவும், சிறுமிகள் நடிகையை பார்க்க செல்ல வேண்டும் என திட்டமிட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். திட்டத்திற்கமைய பேருந்தில் யாழ்ப்பாணம் சென்று யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியா சென்று பார்க்கலாம் எனவும், யாழ்ப்பாணத்திற்கும் இந்தியாவிற்கும் இடையில் சிறிய தூரம் என அவர்கள் கருதியுள்ளதாகவும் போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. குறித்த சிறுமிகள் மூவரும் தொலைக்காட்சி தொடர்களுக்கு அடிமையானவர்கள் என்றும், தொலைக்காட்சி தொடர்களில் தோன்றுபவர்களை நேரில் பார்க்க வேண்டும் என்பதே அவர்களது விருப்பம் எனவும் போலீசார் தெரிவித்தனர். எனவே பெற்றோர் தமது குழந்தைகளின் நடவடிக்கைகள் குறித்து விழிப்புடன் செயல்பட அவர்களின் நடவடிக்கை குறித்து விழிப்புடன் செயற்படுமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பிரதமர் பதவியிலிருந்து ஓய்வு பெறும் அளவிற்கு தனக்கு அவசியமில்லை என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். வார இறுதி பத்திரிகை ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். நாட்டிற்கு கிடைத்துள்ள ஜனநாயக சுதந்திரத்தை பயன்படுத்தி சிலர் அரசாங்கம் குறித்து பல்வேறு தகவல்களை வெளியிட்டு வருகின்றனர். இவ்வாறான கதைகளை நாட்டின் புத்திஜீவிகள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஜனநாயக சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்திக் கொள்வது நியாயமானது அல்ல என பிரதமர் மேலும் தெரிவித்தார். சமகால பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலகவுள்ள நிலையில் புதிய பிரதமராக பேசல் ராஜபக்ஷ பதவியேற்க உள்ளதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
யாழ் கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்த பாடசாலை மாணவன் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். கசூரினா கடலில் குளித்த போது அலையில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமற் போன மாணவன் சுமார் 4 மணி நேர தேடுதலின் பின்னர் சடலமாக மீட்கப்பட்டார். கோண்டாவில் தில்லையம்பதி பகுதியைச் சேர்ந்த 17 வயதான யோகராசா லோகீஸ்வரன் என்ற மாணவனே இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்தார். இவர் யாழ் இந்து கல்லூரி மாணவன் ஆவார். கோண்டாவிலிருந்து புத்தாண்டு தினமான நேற்றைய தினம் சனிக்கிழமை 20 பேர் காரைநகர் கசூரினா உல்லாச கடற்கரைக்கு சென்றுள்ளனர். அவர்கள் குளித்துக் கொண்டிருந்த நிலையில் இருவர் அலையில் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளனர். அதனை கண்ணுற்று ஏனையவர்கள் அவலக்குரல் எழுப்பியதை அடுத்து அங்கிருந்தவர்கள் ஒருவரையும் மீட்டனர். மற்றையவர் கடலில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அவரை தேடும் பணியில் கடற்படை மற்றும் உள்ளூர் மீனவர்கள் ஈடுபட்டிருந்தனர். எனினும் சுமார் 4 மணி நேர தேடுதலின் பின்னர் மாணவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இலங்கையில் பல எரிவாயு நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் திடும் அமுனுகம தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிவாயு துறையில் வேறு பல வர்த்தக நிறுவனங்கள் இருந்திருந்தால் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்காது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் சிந்தித்து அரசாங்கம் இந்த வருடம் செயற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் வர்த்தக நிறுவனங்கள் தமது தொழிலை விரிவுபடுத்துவதற்காக குழம்பிய குட்டையில் மீன்பிடித்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வர்த்தகத்துறையில் ஒரு பிரச்சினை உள்ளது. நாம் பொய் சொல்ல முடியாது, உண்மையை சொல்ல வேண்டும். எரிவாயு வர்த்தகத்தில் இருப்பவர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்த முயற்சி செய்கின்றனர். இவ்வாறான செயற்பாடுகள் காரணமாக மக்கள் மத்தியில் அரசாங்கம் பாரிய நெருக்கடிக்கு முகம் கொடுக்கிறது. நாமும் எப்படியாவது இன்னும் 4 அல்லது 5 நிறுவனங்களை எரிவாயு தொழிலில் சேர்க்க வேண்டும். அப்படி நடந்தால் இந்த கதையை நாம் கேட்க வேண்டியதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டுக்கான பாதீட்டில் யோசனை முன்வைக்கப்பட்ட வரி திருத்தங்கள் நேற்று முதல் அமுலாகவிருந்த போதிலும் குறித்த திருத்தங்கள் எதிர்வரும் பிப்ரவரி மாத இறுதியில் அல்லது மார்ச் மாத ஆரம்பத்திலிருந்தே அமுலாகும் என நிதியமைச்சின் செயலாளர் எஸ் ஆர் ஆட்டிகள தெரிவித்தார். அண்மையில் நிறைவேற்றப்பட்ட பாதீட்டில் யோசனை முன்வைக்கப்பட்ட விசேட பண்ட மற்றும் சேவை வரி நேற்று முதல் அமுலாகவிருந்தது. அத்துடன் 2000 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாக எவ்வாறாயினும் வரி திருத்தங்கள் சட்டமூலத்தை உருவாக்குவதற்காக சட்ட அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சின் செயலாளர் எஸ் ஆர் ஆட்டிகள தெரிவித்துள்ளார். அது எதிர்வரும் 3ஆம் அல்லது 4ஆம் திகதியில் கிடைக்கப்பெற்றதன் பின்னர் அமைச்சரவை அனுமதிக்கு முன்வைக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் மன்னார், அம்பாறை, கொழும்பு, கம்பகா மற்றும் ஹமாந்துடை ஆகிய மாவட்டங்களில் இந்த மாதத்தின் இரவு வேளைகளில் வலிமையாக நிலவும் வெப்பத்தை விடவும் அதிக வெப்பம் பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் சில மாவட்டங்களில் வலிமையான வெப்பநிலை மேலும் வீழ்ச்சியடையக்கூடும். குறிப்பாக புத்தளம், மன்னார், அனுராதபுரம், கொழும்பு மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் பகல் வேளையில் நிலவும் வலிமையான வெப்பநிலையின் அளவு வீழ்ச்சியடைவதாக தெரிவிக்கப்படுகிறது. குருநாகல், கண்டி, காலி மற்றும் ரத்தனபுரி ஆகிய மாவட்டங்களும் அதில் உள்ளடங்குகின்றன. அத்துடன் இந்த மாதம் கேகாலை மற்றும் ரத்தனபுரி மாவட்டங்களில் அதிக மலைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. துங்கலப்பிட்டிய கபனுகொட கடலில் நீராட சென்ற இருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் கடலில் மூழ்கி காணாமல் போயுள்ளார். 17 மற்றும் 23 வயதுகளையுடைய இளைஞர்கள் இருவரை இவ்வாறு உயிரிழந்தனர். இவர்களுடன் சென்ற மற்றைய நபர் கடலில் மூழ்கியதாகவும் அவரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இன்ஃப்ளூயன்சா மற்றும் கொரோனா வைரஸ் ஒரே நேரத்தில் தொற்றுக்குள்ளானால் ஏற்படும் நோய் தொற்று தொடர்பில் வைத்திய நிபுணர்கள் அடையாளம் கண்டு கொண்டுள்ளனர். இந்த நோய்க்கு புளோரோனா என பெயரிடப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நோய் தொற்றுக்குள்ளான பெண் ஒருவர் இஸ்ரேலில் அடையாளம் காணப்பட்டார். இவ்வாறு அடையாளம் காணப்பட்ட பெண் கர்ப்பிணி என தெரிவிக்கப்படுகிறது. இந்த நோய் தொற்றாளர் அடையாளம் காணப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். குழந்தை பிரசவிப்பதற்காக வைத்தியசாலையில் குறித்த பெண் அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த பெண் எந்தவொரு வைரஸ் தொற்றுக்கும் செலுத்தப்படும் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளவில்லை என்பது கண்டறியப்பட்டது. இவ்வாறு அடையாளம் காணப்பட்டுள்ள புளோரோனா நோய் இலகுவாக பரவக்கூடியது என வைத்தியர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். நாளை முதல் வளமை போன்ற பொது சேவை நடவடிக்கைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது சேவைகள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் தெரிவித்துள்ளது. அமைச்சர்களின் செயலாளர்கள் மற்றும் அரசு நிறுவனங்களின் தலைவர்களுக்கு இது தொடர்பான அறிவுறுத்தல்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளன. விவசாயம், கைத்தொழில், வாழ்வாதார மேம்பாடு, உட்கட்டமைப்பு, அபிவிருத்தி போன்ற செயற்பாடுகளுக்காக புத்தாண்டுக்காக அரசாங்கம் பாரிய அளவிலான பணத்தை ஒதுக்கியுள்ளதுடன் அவற்றை சிறப்பாக நிர்வகிப்பதற்கு அரசு ஊழியர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என அரசு சேவைகள் அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார்.
மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி ஜே ஜே ரத்னசிறி தெரிவித்தார். அதன்படி நாளை முதல் அரசு ஊழியர்கள் வலமை போன்று பணிக்கு அழைக்கப்படுவர். நாளை காலை தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட்டு அரசு சேவை பிரமாணம் செய்து கடமைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. கொரோனா பரவல் காரணமாக பல சந்தர்ப்பங்களில் பொது ஊழியர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டனர் மற்றும் அத்தியாவசிய ஊழியர்கள் மட்டுமே வேலைக்கு அழைக்கப்பட்டனர். இதுவேளை புதிய பாடசாலை தவணை நாளை ஆரம்பமாக உள்ளது. மாணவர்களை குழுக்களாக பள்ளிக்கு அழைத்து வரும் முறையும் செயல்முறைப்படுத்தப்படும். பண்டரகம வெல்மில்ல பிரதேசத்தில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவரும் யுவதி ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து இன்று அதிகாலை 4:30 இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மோட்டார் சைக்கிள் அதிவேகமாக சென்றதன் காரணமாக வீதியில் உள்ள பாதுகாப்பு வேலியில் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். உயிரிழந்தவர்கள் பண்டாரகம வல்கம பகுதியைச் சேர்ந்த 21 இளைஞனும் கண்டியைச் சேர்ந்த 19 யுவதியுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மாணவர்கள் புதிய வகுப்புகளுக்கு உயர்த்தப்பட்டுள்ள போதிலும் கடந்த தரங்களில் விடுபட்ட பாடங்களையும் பூர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் கல்வித்துறையின் அனைத்து அதிகாரிகளுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரீரா தெரிவித்தார். பாடத்திட்டங்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் இது முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். 2022 முதலாம் தவணை நாளை ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.